வீட்டில் இருந்தபடியே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1000 to 1 lakh சம்பாதிக்க நான் ஒரு வழி சொல்லவா? இது வீட்டில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க ஹவுஸ் ஒய்ஃப் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வேலை தான். டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை கிளிக் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ண உடனே ஜூம் மீட்டிங்கில் உங்களுக்கு இந்த ஒர்க் பற்றி டீட்டெயில்டாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே தங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ப்ரைஸஸும் காத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கும் துணிந்தவன் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸை தியேட்டரில் பெற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் சொன்னால் அது மிகையாகாது. எஸ் என்னதான் ஒரு சில பேர் படத்தை பற்றி கொஞ்சம் மிக்சடு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாலும் படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த சாட்டர்டே சண்டேஸில் அதோட வசூல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டபுள் மடங்கு ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. சூர்யா சாரோட இன்னொரு ஒரு பிளாக் பஸ்டராக இது அங்கீகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு மெயின் மேட்டரு. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து சூர்யா சாருக்கு ரிலீஸ் ஆகுது. 910 நாட்களுக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இதற்கு முன்னாடி ஜெய் பீம் சூர்யா ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி ஹிட் அடிச்சிருந்தாலுமே இந்த ஒரு படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப 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 கண்ணோட்டத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா இது வந்து பிஎன்சி ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சூர்யா சாருக்கு சேர்க்க போகிற ஒரு படமாக வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நல்லா அந்த ஃபைட் சீன்ஸு, காமெடி சீன்ஸு, கதை, அதில் சொல்லப்பட்டிருக்க கரு இதெல்லாம் பார்க்குறப்பயே பிஎன்சி ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. பட் நான் என்ன இப்போ வரைக்கும் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பிஎன்சி அப்படிங்கிற ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இல்லை. எல்லாருமே எல்லா விதமான படங்களுமே பார்க்குறாங்க, அவ்வளோதான். பார்த்துட்டு எல்லார்ட்டுமே செல் இருக்குது. ஈவன் நான் கூட ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பையன் தான். ஸோ நானுமே இப்போ பாருங்கள் ஒரு யூடியூப் பண்ணி அதுவுமே நான் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நானும் ஒரு காலத்தில் பிஎன்சி தான். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க எவ்வளவோ பேர் பிஎன்சியில் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து இது பண்ணிட்டேன். பட் ஆனால் நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி படங்கள் தாங்க இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதுலேயுமே வந்து இப்போ அண்ணாத்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் மிஸ்ட் அவுட் ஆனிச்சு. அந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் போனாங்க, ஆனால் மிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த ஒரு படம் அந்த ஃபார்முலாவை கரெக்டாக பிடிச்சி அடித்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். எதற்கும் துணிந்தவன் என்னதான் வந்து இப்படி ஒரு கதையில் எதுக்கு ஃபேமிலி ரிலேட்டடாக நீங்கள் பண்ணீங்கிற கொஸ்டின் நம்ம வச்சாலும் அதுக்கு பதில் நீங்கள் போயிட்டு எல்லா தியேட்டர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் குடும்பமாக பாட்டி வர்றாங்க, பேத்தி வர்றாங்க, அம்மா வர்றாங்க, அப்பா வர்றாங்க, அப்பாவோட அம்மாவை கூப்பிட்டு வராங்க, அந்த அப்பாவுக்கு ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுங்கன்னா அதை கூட்டி கொண்டுட்டு வந்து படம் பார்க்க சொல்கிறாங்க. தி ரியல் வெக்ட்ரி அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லார் படத்தையும் வந்து ஒரு குடும்பம் குடும்பமாக வந்தெல்லாம் பார்த்துட மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ல, ஒரு குடும்பத்தில் இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், நம்மளை மாதிரி எல்லா டைமும் தியேட்டருக்கு போகிறவங்களாம் கிடையாது. அவங்க அந்த தியேட்டருக்கு போனாங்கன்னா தியேட்டர் டிக்கெட்ஸ் ஒரு 120 ரூபா x 4 அப்படின்னு கணக்கு வச்சாலே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து வந்துடும், அது ஒரு 600-700 ரூபாய்க்கு மேலே வந்து வந்துடும். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து வண்டி பார்க்கிங்னு இருக்குது, பாப்கார்னு இருக்குது, கோக்குன்னு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தோட படத்துக்கு போனால் அன்றாடமாக 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா கண்டிப்பாக செலவு பண்ணுவான். ஓகே. ஸோ இப்போ நம்மளை மாதிரி போயிட்டு ஒரு 120 ரூபாய்க்கு டிக்கெட் அப்படி கொடுத்துட்டு நம்ம எல்லா படத்துக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை படம் ரிலீஸ் ஆனாலுமே போவோமே. பட் அப்படி வந்து ஒரு குடும்ப ரீதியாக இருக்கிறவங்க போக மாட்டாங்க. இது மாதிரி ஏதாவது நல்ல படங்கள் வர்றப்போ தான் ஒரு 2000 ரூபா செலவு பண்ணாலும் மனசுக்கு திருப்தியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தோணும். அது நான் சொல்கிறது ஒரு குடும்பத்துக்கு. இப்போ குடும்பம் குடும்பமாக அந்த படத்துக்கு வர்றதுக்கு காரணமே இந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். எஸ் சூர்யா சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம பிடிச்சிட்டோம், பசங்களையெல்லாம் பிடிச்சிட்டோம், பசங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு பெரிய கிட்டுக்கு பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை தொட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாரு பாருங்க வச்சு எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம சொல்லுவோம், ஏங்கப்பா இந்த ஒரு கதையை ஏன்பா இப்படி போட்டு ஜவ்வா ஃபேமிலி இழுக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அவருக்குமே மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது எங்கே இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, இங்கே அடிச்சா அங்கே வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கே தொட்டா எங்கே கரெக்டாக ஜெயிக்குங்கிறது அந்த ஃபார்முலா அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சூரிய ரிப்போர்ட்ரு பயங்கரமான ஒரு ஹிட்டாக இருக்க வேண்டிய ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அதை விட்டதை கலெக்ஷன் ரீதியில் இது பெற்றுச்சுங்கிறதுலையும் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. எதற்கும் துணிந்தவன் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லாம் பண்ணாங்க. நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணால் எனக்கு என்ன அப்படின்ட்டு ஏறி மிதிச்சுக்கிட்டு போயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ எதற்கும் துணிந்தவன் சொல்லி வச்சு நின்று அடிச்சிருக்கு. சன் பிக்சர்ஸுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வருது, சூர்யா சாருக்கு எப்படி எப்படி இருக்க போது, வாடிவாசல், பாலா சார் படம், சிவா சார் கூட ஒரு படம் அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் எப்படி அந்த அவர் வந்து ஹிட்ஸ் இதுக்கப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஓப்பன்லி ஸ்பீக்கிங் அண்ட் நவ் ஐ டிக்ளர் சூர்யா இஸ் பேக். எஸ் மறுபடியும் அந்த பழைய ஒரு காலகட்டத்தில் பல ரசிகர்கள் பார்த்து பயப்பட்ட ஒரு சூர்யா இருக்கார்ல, அவர் வந்து திருப்பி வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காமல் கவர்மெண்ட்ல கவுண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட நெட் டிவி ஃபார் யூ, கிரிக்கெட்டுக்காகவே கிரிக் டிவி ஃபார் யூனு சேனல் வச்சிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போங்க கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.